தான் கிரிக்கெட் விளையாடிய ஆரம்ப கால கட்டத்தில் வாங்கிய பஜாஜ் ஸ்கூட்டர் புகைப்படத்தை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அசாருதீன் பழசை மறக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர்களில் மறக்க முடியாத சாதனை படைத்தவர்களில் முன்னாள் கேப்டன் அசாருதீனும் ஒருவர். கடந்த 1985 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இந்தியாவில் இங்கிலாந்து அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. அப்போதுதான் அசாருதீன் அறிமுக வீரராக களமிறங்கினார். கொல்கத்தாவில் டிசம்பர் 31 தொடங்கிய 3வது டெஸ்ட் ஆட்டத்தில் அசாருதீன் 4வது விக்கெட்டுக்கு பேட் செய்ய வந்தார். முதல் ஆட்டத்திலேயே அபாரமாக ஆடி 110 ரன்களை எடுத்தார். தொடர்ந்து சென்னையில் நடந்த 4வது டெஸ்ட் போட்டியில் 105 ரன்களும் அடுத்து நடந்த கான்பூர் டெஸ்டில் 122 ரன்களும் அடித்து அசாருதீன் அசத்தினார். உலகத்திலேயே அறிமுகமாகி முதல் 3 டெஸ்ட் போட்டிகளிலும் தொடர்ச்சியாக சதமடித்த வீரர் என்ற பெருமை அசாருதீனுக்கு கிடைத்தது. சமீபத்தில் தான் அறிமுகமான முதல் 3 போட்டிகளிலும் சதமடிக்க பயன்படுத்திய பேட்டின் புகைப்படத்தை ட்விட்டரில் பதிவிட்ட அசாருதீன், இந்த பேட்டை வைத்து விளையாடிதான் நான் உலக சாதனை படைத்தேன். இந்த பேட்டுடன் ஆடி ஒரே சீசனில் 800 ரன்கள் கூட அடித்துள்ளேன். தன்னுடைய தாத்தா இந்த பேட்டை தேர்வு செய்து தந்ததாக அசாருதீன் உருக்கமாக தெரிவித்திருந்தார். அந்த வரிசையில் தான் கிரிக்கெட்டராக அறிமுகமான காலத்தில் வாங்கிய ஸ்கூட்டர் ஒன்றின் புகைப்படத்தையும் அசாருதீன் வெளியிட்டுள்ளார். தற்போதும் இந்த ஸ்கூட்டரை புத்தம் புதியதாக வைத்திருக்கும் அசாருதீன் தன் திறமைக்கு கிடைத்த பரிசாக இந்த ஸ்கூட்டரை பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். பஜாஜ் பிரியா ரக ஸ்கூட்டரின் ஹெட்லைட்டில் அசாருதீன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பழைய நினைவுகளில் மூழ்கி திளைத்த அசாருதீன் கிரிக்கெட்டில் ஏற்றங்களையும் இறக்கத்தையும் ஒருங்கே பார்த்தவர். இந்திய அணிக்காக 99 டெஸ்ட் போட்டிகளிலும் 334 ஒருநாள் போட்டிகளிலும் அசாருதீன் விளையாடியுள்ளார். 1989 ஆண்டு இந்திய அணியின் கேப்டனாக பொறுப்பேற்ற அசாருதீன் 47 டெஸ்ட் போட்டிகளிலும் 174 ஒருநாள் ஆட்டங்களிலும் இந்திய அணியை வழிநடத்தியுள்ளார். அசாருதீன் மிகச்சிறந்த ஃபீல்டர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரின் தலைமையில் 90 ஒருநாள் ஆட்டங்களில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. 2014 ஆண்டுதான் இந்த சாதனையை கேப்டன் தோனியால் உடைக்க முடிந்தது. அதேபோல 14 டெஸ்ட் போட்டிகளிலும் அசாருதீன் தலைமையில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய கிரிக்கெட்டில் பெரும் புகழுடன் வலம் வந்த அசாருதீன் மேட்ச் பிக்சிங்கில் சிக்கியதால் புகழை இழந்தார். தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் கேப்டன் ஹான்ஸ் க்ரோனியே அசாருதீன் தான் தனக்கு சூதாட்ட தரகர்களை அறிமுகம் செய்து வைத்ததாக கூறியதை அடுத்து அசாருதீனுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது. கிரிக்கெட்டில் வாழ்நாள் தடையை சந்தித்த முதல் வீரர் அசாருதீன் ஆவார். கடந்த 2012 ஆண்டு அசாருதீனுக்கு விதிக்கப்பட்டிருந்த வாழ்நாள் தடையை நீக்கி ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.